திருக்குழுமத்தில் இருக்கின்ற கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, கனவான்களே, சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இமாம்களை பின்பற்றுவது அவசியம் என்று நான் பேசிய ஒரு ஒலிப்பதிவு பத்ருக்குழுமத்தில் வெளியானது. அதனை கேட்ட யூனிஸ் தப்ரிஸ் என்கின்றவர் அதுக்கு மறுப்பு சொல்லியிருக்கிறார், விமர்சித்திருக்கிறார். நம்முடைய அந்த பேச்சில் கடைசி காலத்தில் வருகின்ற பொய்யர்கள் தஜ்ஜால்கள் பற்றி ரசூலுல்லாஹி அவர்கள் கூறியதை எடுத்துச் சொல்லியிருக்கிறோம். முஸ்லிம் சரிபேர் வருகின்ற அந்த ஹதீஸ், இப்பொழுது வெளியாயிருக்கின்ற இந்த தஜ்ஜால் கூட்டம் தௌஹீத் ஜமாத் போன்ற வஹாபிகள்தான் என்பதனை அவர்களுடைய நடவடிக்கைகள், செயல்கள், பேச்சுக்கள், கொள்கையிலிருந்து நாம் நிரூபித்திருக்கிறோம். மௌலவி யூனிஸ் தப்ரிஸ் அதனை மறுத்து கடைசி காலத்தில் வருகின்ற பொய்யர்கள் தஜ்ஜால்கள் அகல் சுன்னத்துல் ஜமாஅத்தினர் என்று கூற துடிக்கிறார். அகல் சுன்னத்துல் ஜமாஅத்தி என்பது இடையில் வந்த ஒரு இயக்கம் அல்ல. நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனையை கேட்ட சஹாபாக்களை பின்பற்றிய கூட்டம்தான் அகல் சுன்னத்துல் ஜமாஅத்து கூட்டம். நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தையும் சஹாபாக்கள் என்ற ஜமாஅத்தையும் பின்பற்றுகின்றவர்களுக்கு வைக்கப்பட்ட பெயர்தான் அகல் சுன்னத்துல் ஜமாஅத்து. சஹாபாக்களுடைய காலத்திலும் தாபிங்களுடைய காலத்திலும் புதுசு புதுசான வழிகேடுகள் வந்தபோது அந்த வழிகட்டை சாராதவர்கள் நாங்கள் என்பதனை அடையாளப்படுத்த வைக்கப்பட்ட பெயர்தான் அகல் சுன்னத்துல் ஜமாஅத்து. முஸ்லிம் ஷரீஃபின் முன்னுரையில் ஹதீதிகளை அறிவிக்கின்றவர்களில் வழிகேடர்களும் புகுந்த காரணத்தினால் வழிகேடர்களை நம்பிக்கையானவர்களாக கொள்ள முடியாது, அதனால் அவருடைய ஹதீதை எடுக்கக்கூடாது. ஹதீதை அறிவிக்கின்றவர்கள் வழிகேடர்கள் இல்லாமல் அகல் சுன்னாக்களாக இருப்பார்களாயிருந்தால் அவர்களிடமிருந்து தான் எடுக்க வேண்டும் என்ற ஒரு விதி முன்வைக்கப்பட்டதாக எழுதப்பட்டிருக்கிறது. அகல் சுன்னா என்ற பெயர் சஹாபாக்களுடைய காலத்தில் இருக்கவில்லை, தாபியங்களுடைய காலத்தில் வந்தது. ஏன் வந்தது, எப்பொழுது வந்தது, எதற்காக வந்தது? வழிகேடர்களும் அறிவிக்கின்ற ஹதீதுகளை அறிவிக்கின்ற பணியில் இருந்தபோது அவர்களிருந்து பிரித்து சுத்தமான கொள்கையினுடைய வழியில் இருக்கின்றவர்களுடைய ஹதீதுகளை மாத்திரம்தான், அறிவிப்புகளை மாத்திரம்தான் எடுக்க வேண்டும் என்ற விதியை வைக்கின்ற நேரத்தில் தான் சுத்தமான மார்க்கத்தை பின்பற்றுகின்ற தூய முஸ்லிம்களுக்கு அகல் சுன்னா என்று பெயர் வைக்கப்பட்டது. இப்போ அகல் சுன்னா என்பது சஹாபாக்களை பின்பற்றுகின்ற தூய வழியில் இருக்கின்ற ஒரு கூட்டம் என்பது தெளிவு. ஆனால் கடைசி காலத்தில் வருகின்ற ஒரு கூட்டம், அவர்கள் பொய்யர்களும் தஜ்ஜால்களும், நீங்களும் உங்களுடைய முன்னோர்களும் கேட்டிராத புதிய ஹதீதுகளை உங்களுக்கு சொல்லுவார்கள், உங்களை எச்சரிக்கிறேன், அவர்களையும் எச்சரிக்கிறேன், அப்போதுதான் உங்களை அவர்கள் குழப்ப முடியாது, வழிகெடுக்க முடியாது என்று ரசூலுல்லாஹி அவர்கள் கூறிய இந்த ஹதீஸ் என்ன அடிப்படையில் அகல் சுன்னத்துல் ஜமாஅத்துக்கு பொருத்தமாகும்? இஸ்லாத்தின் ஆரம்ப காலத்தில் வந்த அந்த இயக்கத்துக்கு கடைசி காலத்தில் வருகும் என்று கூறிய அந்த இயக்கத்தை சொல்வது என்ன அறிவுடைமை? மௌலவி யூனிஸ் தப்ரிஸ் தெளிந்த புத்தியோடு பேசுகிறாரா, அல்லது குழம்பிய குட்டையில் மீன் பிடிக்கிறாரா? யூனிஸ் தப்ரிஸ் ஒன்றை சொல்ல வருகிறார். தான் ஒரு தௌஹீத் ஜமாத் வாதி என்பதனை ஒத்துக்கொள்கிறார், தான் ஒரு வழிகேடன் என்பதனை ஏற்க மறுக்கிறார். எப்பொழுது தௌஹீத் ஜமாத் என்பதனை ஏற்றாரோ அப்போது வழிகேடன் என்பதையும் அவர் ஒத்துக்கொண்டுதானாக வேண்டும். காரணம், தௌஹீத் ஜமாத் என்ற ஒரு பெயர் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் காலத்தில் இல்லை, சஹாபாக்கள் காலத்தில் இல்லை, தாபியங்கள் காலத்தில் இல்லை.
தஹ்ஜமாத் என்ற அந்த பெயர் மோத்தசிலாக்கள் தான் தங்களுக்கு வைத்துக் கொண்டார்கள். அஹுல் தஹீதி வல் அதில், நாங்கள் தௌஹீதையும் நீதத்தையும் பின்பற்றுகின்றவர்கள் என்று தங்களுக்கு தாங்களே பெயர் வைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த பெயரைத்தான் இந்த வஹாபிகளும் தங்களுக்கு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் கூறி அவர்கள் கொள்கையைத்தான் இவர்கள் பின்பற்றுகிறார்கள் என்று சொன்னபோது, இல்லை இல்லை, அதற்கு நாங்கள் சொந்தமல்ல, அதை நாங்கள் பின்பற்றவில்லை என்று மறுக்கிறார் மௌலவி யூனுஸ் தப்ரீஸ். அப்படியென்றால் இந்த பெயர் எப்பொழுது வந்தது, இந்த பெயர் கொண்ட கூட்டத்தினுடைய ஆரம்பம் எப்பொழுது, அதை அவர் நிரூபித்து சொல்ல வேண்டும். நாங்கள் குர்ஆனைத்தான் சொல்லுகிறோம், ஹதீதைத்தான் பின்பற்றுகிறோம் என்று சொன்னால், ஹதீதையும் குர்ஆனையும் பின்பற்றுகின்ற இந்த பெயருள்ள இயக்கம் எப்பொழுது இருந்தது? இதற்கு முன்னால் சஹாபாக்கள் குர்ஆனையும் ஹதீதையும் பின்பற்றவில்லையா? தாபியங்கள் தபவு தாபியங்கள் குர்ஆனையும் ஹதீதையும் பின்பற்றவில்லையா? அதுக்கு பின்னால் வந்த முஸ்லீம்கள் குர்ஆனையும் ஹதீதையும் பின்பற்றவில்லையா? இவர்கள் தான் குர்ஆனையும் ஹதீதையும் பின்பற்றுவதாக சொல்கிறார்களா என்றால், இந்த குர்ஆனையும் ஹதீதையும் இவர்கள் சொல் பின்பற்றுவதாக சொல்கின்ற இந்த இயக்கத்தின் ஆரம்பம் எப்போது, அதனை யூனுஸ் தப்ரீஸ் தெளிவாக சொல்ல வேண்டும். யூனுஸ் தப்ரீஸ் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஹதீதிலே சொல்லப்பட்ட விஷயம் கூட்டம் கடைசி காலத்தில், கடைசி காலத்தில் மக்களை குழப்புவதற்கு, மக்களை வழிகெடுப்பதற்கு ஹதீதை இவர்கள் ஆதாரமாக கொண்டு வருவார்கள். இவர்கள் சொல்லுகின்ற ஹதீதுகளினால் குழப்பம் வரும், வழிகேடு வரும். குழப்பமும் வழிகேடும் யார் மூலமாக இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது, மக்கள் எப்படி வழிகட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதனை மக்களை மிகவும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவன் வழிகெடுவது அகீதா சம்பந்தமான பிரச்சனையில், இஸ்லாத்தில் 72 வழிகட்ட இயக்கங்கள் வரும் என்று பெருமானார் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது அகீதாவில் பிரிந்து சென்ற இயக்கங்களைத்தான். கிளை சட்டங்களில் பிரிந்தவர்களை வழிகேடுகள் என்று இஸ்லாம் சொல்லவில்லை. முஸ்லிம் சமூகம் அவர்களை வழிகேடுகள் என்று சொல்லவும் இல்லை. இப்போ கடைசி காலத்தில் அகீதாவிலே குழப்பத்தை ஏற்படுத்தி மக்களை குழப்பி வழிகெடுக்கின்ற அந்த தஜ்ஜால் பொய்யர்கள் கூட்டம் வரும் என்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எந்த ஹதீஸ் மதுஹபுகளுக்கு ஒருபோதும் பொருந்தாது. சகல மதுஹபுகளும் அகீதாவில் ஒரே கொள்கையில் தான் இருக்கின்றன. அதனால் தான் ஷாஃபி பள்ளியில் அனஃபிகள் தொழுகிறார்கள், அனஃபி பள்ளியில் மாலிக்கிகள் தொழுகிறார்கள், மாலிக் பள்ளியில் ஹம்பலிகள் தொழுகிறார்கள். அவர்களுக்குள் ஒருவருக்கிடையில் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. ஆனால் வஹாபிகள், மூத்தசிலாக்கள், கதிரிகள், ஹவாரிஜிகள் பிரிந்து சென்றது அகீதாவில். வஹாபிகள் வசிலா தேடுவதை சிறுக் என்று சொல்கிறார்கள். இது அகீதா தொடர்பானது. வசிலா தேடியவன் முஸ்லீம் அல்ல, காபிர் என்று சொல்கிறார்கள். இதனை யார் சொன்னார்கள்? சஹாபாக்கள் சொன்னார்களா? தாபியங்கள் சொன்னார்களா? தபோ தாபியங்கள் சொன்னார்களா? இப்னு தமியா வரையில் யாருமே அதனை சொன்னதில்லை. நபிமார்கள் வலிமார்களுக்கு நேச்சை செய்தவன் காபிர், அது சிறுக்கு என்று சொல்கிறார்கள். இது யார் சொன்னார்? சஹாபாக்கள் சொன்னார்களா? தாபியங்கள் சொன்னார்களா? தபோ தாபியங்கள் சொன்னார்களா? யாருமே சொல்லவில்லை. இப்னு தமியா சொல்கிறார். அகீதா சம்பந்தமான குழப்பங்களை எல்லாம் விதைத்தவர்கள் இவர்கள்தான், விதைத்து கொண்டிருப்பவர்களும் இவர்கள்தான். அதனால்தான் ஒரு சத்தியத்தை இஸ்லாம் அனுமதித்த ஒரு சத்தியத்தை அசத்தியமாக காட்டுகின்ற இந்த குழுவைத்தான் தஜ்ஜால் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தஜ்ஜால் என்றால் அசத்தியத்தை சத்தியமாக காட்டுகின்றவன், அசத்தியத்தை கொண்டு மக்களை குழப்புகின்றவன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக தௌஹீதி ஜமாத்தினர்தான் அவர்களுடைய மூதாதையர்களான வஹாபிகள், மோத்தசிலாக்கள், ஹவார்ஜிகள், கதரியாக்கள், இப்படி வழிகேடர்களின் முகத்திரையைத்தான்
ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் தஜ்ஜால்கள் பொய்யர்கள் என்று நமக்கு தோல்வித்து காட்டியிருக்கிறார்கள். மௌலவி யூனுஸ் தப்ரீஸ் மதுஹபுகளை பின்பற்றுவது தவறு என்று அவர் சொல்கிறார். நாம் அதை கடமை என்பதனை அவர் மறுக்கிறார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகெடுக்கின்ற இமாம்களையே நான் அஞ்சுகிறேன் என்று சொன்னார்களே, அதனுடைய கருத்து என்ன? நாம் பின்பற்றுகின்ற இந்த மதுபுகளை தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா? கடைசி காலத்தில் வருகின்ற வழிகெடுக்கின்ற இமாம்களை என்று சொன்னது இவர்களையா அல்லது இந்த வஹாபிகளையா? இமாம்கள் கடைசி காலத்தில் வாழவில்லை, இஸ்லாத்தின் ஆரம்பத்தில் பொற்காலத்தில் வாழ்ந்தவர்கள். கடைசி காலத்தில் மதுகபை மறுக்கின்றவர்கள் வருவார்கள், மதுகபை பின்பற்றுகின்றவர்களுக்கு சங்கடம் ஏற்பட்டு அவர்கள் அழிந்து போகின்ற ஒரு சூழலும் வரும். அந்த கட்டத்தில் நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று ஹுதைபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெருமானார் ரசூலி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சொன்னபோது என்ன சொன்னார்கள்? ஃபாத்தஸில் தில்கல் ஃபரக்க குல்லஹா, அந்த காலத்தில் வந்த மதுகபுகளை பின்பற்றாத எல்லா இயக்கங்களை விட்டும் நீங்கள் ஒதுங்கிருங்கள் என்று தான் சொன்னார்கள். கடைசி காலத்தில் குழப்பம் வந்தால் நாங்கள் ஈமானை பாதுகாக்க என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டதற்கு ஃபல்சிம் ஜமாஅத் அல் முஸ்லிமீன் வ இமாமஹும், முஸ்லிம் சமூகத்தையும் அவர்கள் பின்பற்றுகின்ற இமாமையும் பலமாக பிடித்து கொள்ளுங்கள். மதுகபுகளை பின்பற்றாத வழிகட்ட இயக்கங்களுக்குள் இருந்து ஈமானோடு வாழ்வது கஷ்டம் என்று உங்களுக்கு தோன்றினால் ஊரை விட்டு வெளியேறி மலைகளில் நீர்நிலைகளில் குடியிருந்து ஈமானை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ரசூலி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது முஸ்லிம் ஷரீஃபில் பதிவாயிருக்கிறது. கியாமத்தின் நாளையில் யோமனது குல்ல உனாசின் இமாம் இமாமிஹிம், ஒவ்வொரு மனிதரையும் அவருடைய இமாமுடைய பெயர் சொல்லியே அழைக்கப்படுவார் என்று குர்ஆன் சொல்கிறது. மௌலவி யூனுஸ் தப்ரீஸ் இதற்கு என்ன சொல்லப் போகிறார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதுஹபுகளை பின்பற்றுமாறு நமக்கு சொல்லியிருக்க, ஃபக்கீஹ்களை பின்பற்றுமாறு குர்ஆன் சொல்லியிருக்க, கியாமத்தில் மதுஹபுகளின் பெயரால் தான் அழைக்கப்படுவார்கள் என்று குர்ஆன் சொல்ல யூனுஸ் தப்ரீஸ் என்னமோ விளக்கம் சொல்கிறார். யூனுஸ் தப்ரீஸ் கூறுகிறார், கத்னா செய்கின்ற சடங்குகளை ஆண்களுக்கு அதை பகிரங்கப்படுத்துவது வழிகேடு என்று, அது சுன்னத்துல் ஜமாத்தினர் செய்கிறார்களாம். கத்னாவை பகிரங்கப்படுத்துங்கள், பெண்களுடைய சாமர்த்தியத்தை மறையுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதுக்காக சாப்பாடு போடுவது சுன்னத், பெயர் வைப்பது ஏழு பிள்ளை பிறந்து ஏழு அன்று அல்லது நாற்பதற்கு அல்லது என்று இஸ்லாம் சொல்லுகிறது. கத்னா செய்வது ஏழுக்கு செய்யுங்கள், நாற்பது செய்யுங்கள் அல்லது தப்பினால் ஏழாவது வயசில் செய்யுங்கள் என்று தான் இஸ்லாம் சொல்லுகிறது. கத்னாவுக்கு செய்கின்ற பொழுது சாப்பாடு போடுகின்ற வழக்கம் இஸ்லாத்தின் ஆரம்பத்தில் அல்ல, அதற்கு முந்தைய காலத்தில் முந்தைய நடைமுறையில் இருக்கிறது. ரசூலுல்லாஹி அலைஹி அவர்களுக்கு அப்துல் முத்தலிப் பிறந்து ஏழாவது என்று கத்னா செய்ததாகவும் அதற்கு பெரிய விருந்து கொடுத்ததாகவும் ஹதீஸ்களிலே பதிவு இருக்கிறது. இந்த நடைமுறை இஸ்லாம் மறுக்கவில்லை, அதை ஆதரிக்கிறது, அதை சுன்னத் என்று சொல்கிறது. ஆனால் மௌலவி யூனுஸ் தப்ரீஸ் என்னமோ கதையளந்து செல்கிறார். ஒடுக்கத்து போதன் போன்றவைகளை எல்லாம் மார்க்கமாக சொல்ல வருகிறார். இதை எல்லோரும் செய்வதும் இல்லை, இதை கடமை வாஜிப் என்று யாரும் பேசுவதும் இல்லை, இது ஆரம்பத்திலிருந்து பின்பற்றப்பட்டு வந்ததும் அல்ல, அது இஸ்லாமத்தில் ஒரு அங்கமும் அல்ல. அதனை செய்யவில்லை என்றால் யாரும் அதுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியதும் இல்லை. அன்றைய தினம் சில பலாகிகள் இறம்புவதாகவும் அதிலிருந்து தன்னை பாதுகாப்பதற்காக சில ஆயத்துக்களை எழுத வேண்டும் என்றும் சில அறிஞர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அவ்வளவுதான்.